இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்பது குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு பார்த்தீங்கன்னா நீட் நுழைத்தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டியது கட்டாயம். ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வை நடத்தி வருகிறது. நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் ஒரே தகுதி தேர்வு அடிப்படையில் நடத்தப்படும் இந்த தேர்வு 2023-2024 கல்வியாண்டில் இளநிலை கடந்த மே 7 நடைபெற்றது. நாடு முழுவதும் 499 நகரங்களில் நடைபெற்ற இந்த தேர்வை 20 லட்சம் மாணவர்கள் எழுதினர். தமிழ்நாட்டில் 31 நகரங்களில் நடைபெறும் நீட் தேர்வை 1.40 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதினர். இந்த ஆண்டு நீட் தேர்வு பார்த்தீங்கன்னா தமிழ், ஹிந்தி உள்ளிட்ட 13 மொழிகளில் நடைபெற்றது. இந்நிலையில் மாணவர்களுக்கான உத்தேச விடை வெளியிடப்பட்டது. இதில் ஏதேனும் திருத்தங்கள் இருந்தால் ஒரு பதிலுக்கு ரூபாய் 200 கட்டணம் செலுத்தி தேசிய தேர்வு முகமைக்கு விண்ணப்பிக்கலாம். மாணவர்களின் கோரிக்கைகளை ஆய்வு செய்த பின்னர் தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வந்த புதிய தகவலின்படி பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் ஜூன் 14 அப்படி இல்லைனா ஜூன் 15 கண்டிப்பாக வெளியிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. நீட் ரிசல்ட் வெளியான பிறகு அதை எப்படி செக் பண்ணுறது, எந்த வெப்சைட்டில் செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் கூகுள் சர்ச்சில் போயிட்டு neet.nda.nic.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வெளியான பிறகு கேண்டிடேட் ஆக்டிவிட்டின்ற ஆப்ஷன் இருக்கும். அதற்கு கீழே வந்து நீட் எக்ஸாம் ரிசல்ட் 2023 சொல்லி கொடுத்துட்டு லிங்க் 1 லிங்க் 2 சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி உங்களுக்கான ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டாப்லே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியான பிறகு நீட் எக்ஸாம் ரிசல்ட் 2023 சொல்லி ஸ்க்ரோல் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணியும் ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். ரிசல்ட் ஜூன் 14 அப்படி இல்லைனா 15 வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.